ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டி சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபியாக தான் செகண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல, அந்த ஓரியோ பிஸ்கெட் வச்சு நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சட்டுன்னு இதை பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, அதனால கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செய்யறது ரொம்ப ஈஸி, ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால வந்துட்டு வாய்ஸ் இப்படி இருக்குது, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கண்டுக்காதீங்க. அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு வீடியோவுக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டி சூப்பர் சமையல். ஆக்சுவலாக தொண்டை கட்டியிருக்கு, ஸோ அதனால குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. கொஞ்சம் கோல்டு அதனால தான். ஓகே, நான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்காக ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் இல்லை டெசர்ட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவும் நோ பேக் ரெசிபி தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் ரெண்டு எடுத்திருக்கேன். பிளெயின் ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன், நார்மல் அந்த மில்க் க்ரீம் இருக்கும்ல அந்த ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். 120 கிராம் பேக்கெட் அது ரெண்டு எடுத்திருக்கேன், அதாவது டோட்டலாக 240 கிராம்ஸ். இப்போ இதை பிரிச்சிடலாம். இப்போ இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்தாச்சு. நான் ரெண்டு பவுல் எடுத்துக்கிறேன், ரெண்டு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல்ல பிஸ்கெட்டும் இன்னொரு பவுல்ல அதுக்குள்ள இருக்க கிரீமும் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இந்த மாதிரி பிஸ்கெட் எடுத்துடலாம். எடுத்துட்டு உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி பிஸ்கெட் மட்டும் இப்படி தனியா பிஸ்கெட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த கிரீம் பாட்டு இருக்குல்ல இதை தனியா எடுத்துடலாம். ஒரு ஸ்பூனோ இல்ல ஃபோக்கோ வச்சு எடுக்கிறீங்க, இல்ல ஒரு நைஃப் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஈஸியா வந்துடும். நான் எடுத்துட்டு காட்டுறேன், இப்படி எடுத்தாலே எடுக்க வந்துடும். இப்போ இதை இந்த இதுக்குள்ளே போட்டுட்டு திருப்பி பிஸ்கெட்டை இந்த இதில் போட்டலாம். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு பேக்கெட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தேவைப்படும் தான், பட் ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட்டே உள்ளே வந்திருக்குல்ல, ஸோ அது போதும். ஸோ அதில் இருந்த க்ரீமு இன்னொரு பேக்கெட் அப்படியே இருக்கு, இதை எடுத்து வச்சிடலாம். இதை வச்சு நான் உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி இப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ்க்கு வீட்டில் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ ஒரு பேக்கெட் போதும், அதை வச்சே செஞ்சு காட்டிடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 பேர் தானே, அதனால ஒரு பேக்கெட்டே போதும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிஸ்கெட்டோட க்ரம்ஸ் கிடச்சிரும். அதுக்கு நான் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் பிளெண்டர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த பிஸ்கெட்டை வந்துட்டு சும்மா அப்படி ரஃபாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ சீக்கிரம் இதாயிடும்ல, அதுக்காக தான். நீங்கள் அப்படியே போட்டாலும் இதாயிடும். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டாச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஒரு வாட்டி பிளெண்டரில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா க்ரம்ஸ் ஆயிரும். இப்போ இது பாருங்கள், நல்லா இதாயிடுச்சு. இது ரொம்ப ஃபைன் பவுடரெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா அரைஞ்சிட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் இருந்தாலே போதும். இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன், ரொம்ப தேவைப்படாது, ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். இதை இப்போ மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி மெல்டட் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மெல்டட் பட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணலை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வச்சா போதும். 30 செகண்ட்ஸ்லேயே இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பிஸ்கெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, இதை பவுலில் கொட்டிக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம வச்சுருக்க இந்த மெல்டட் பட்டரை உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஊற்றி விட்டா ஊற்றி ஊற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப இதாகவும் இருக்காது, ரொம்ப ஒன்றுமே பிடிப்பு இல்லாமையும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து இதை ஃபஸ்ட் லேயர் நம்ம செட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி கப்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ப்ரெசன்ட் பண்ண அழகாக இருக்கும்ல, அதுக்காக இதை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக பெரிய பவுல் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட ப்ரெசன்ட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஒரு இதுலேயுமே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம். 2 ஸ்பூனு இப்போ அதே மாதிரி அதில் போட்டுடுறேன். இப்போ 5 பவுலில் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடுமே இதை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லாஸ்ட் லேயர் வந்து நல்லா செட் ஆகும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் இப்போ எல்லாத்துக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதில் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ நான் எடுத்திருக்க பவுல் எல்லாத்துக்குமே லிட் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க பவுல் லிட் இருக்க மாதிரி இருந்தால் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10-15 நிமிஷம் செட் ஆகிறதுக்கு வச்சுருங்க. அப்படி லிட் இல்லை அப்படின்னா ஒரு கிளிங் ராப் போட்டு செட் பண்ண விட்டுருங்க. கிளிங் ராப் போட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் உள்ள ஃபார்ம் ஆகாது. ஸோ நான் லிட் போட்டுடுறேன். இது எல்லாத்துக்குமே லிட் போட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் போல் வச்சு எடுத்துடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன். அடுத்தது செகண்ட் லேயர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிஸ்கெட்லேருந்து எடுத்தோம்ல அந்த க்ரீமு, அதுக்கப்புறமா 1/4 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் பால், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர், இதுதான் தேவை. ஒரு பவுலில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இது அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நம்ம நல்லா திக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதனால அடுப்பில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டைரெக்டாகவே பவுல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதில் நம்ம வந்துட்டு சுகர் போட்டுக்கலாம். அது கூட கார்ன்ஃப்ளவர் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால தான் நல்லா க்ரீமியாக வரும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க க்ரீம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அப்படி அழுத்தி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு இதில் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இதை அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கிண்டுவோம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா திக்கன் ஆகி வந்துடும். இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு 4-5 நிமிஷம் போல் நல்லா செஞ்சு கொடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் அப்பப்போ இப்படி அழுத்தி அழுத்தி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரீமியாக வரும். நான் வந்தோடனே காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சிரும். கட்டி கட்டியாக இருந்ததில் அது எல்லாமே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இது திக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் திக்காகும் போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 4-5 மினிட்ஸ்லேயே இப்படி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இது எடுத்துடலாம். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அதில் டெசர்ட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம். இதோட இந்த சிரப் இருக்குல்ல செகண்ட் லேயர், இதுவும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த டெசர்ட் கப், அதை எடுத்துகிட்டு அது மேலே இது ஒரு லேயராக போட போகிறோம். அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு சைடு இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்துலேயுமே லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த க்ரீம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. கண்டிப்பாக இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைனா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரிட்ஜில் வச்சு அதுவும் ஒரு மாதிரி நொழன்னு இதாகிடும். அதனால் நல்லா ஆறணும்னு போட்டுக்கோங்க. ஒரு இதுக்கு 3 டீஸ்பூன் போல் தேவைப்படும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு
இது சும்மா இப்படி ரெண்டு டாப் பண்ணிருங்க. இப்போ இது பாருங்க செட் பண்ணிடலாம். இப்போ இது சூப்பரா இருக்குல்ல. இதை வந்து லெட் போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ அடுத்து டார்க் சாக்லேட்ல இந்த மாதிரி 4 பார் மட்டும் எடுத்திருக்கேன், இது போதும். இதை முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி பட்டர் உருக்கணும்ல, அந்த பவுல்லையே இதை நான் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ அது கூட நம்ம மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால நல்லா ரிச்னஸாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எதுவும் ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது. நான் இன்னைக்கு மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டோடது வேணால் எடுத்துக்கலாம். இதை இப்போ கட் பண்ணிடுறேன். ரொம்பலாம் தேவைப்படாது, ஒரு 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தான் தேவைப்படும். கட் பண்ணியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். இப்போ இதை மைக்ரோவேவ்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா இது மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 30 செகண்ட்ஸ்க்குள்ள தான் வச்சேன், அதுக்குள்ளேயே நல்லா வந்துருச்சு. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அப்புறம் சாக்லேட் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக 30 செகண்ட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். நல்லா இப்படி ஒரு ஃப்ளோயான கன்சிஸ்டன்சியில் இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மைக்ரோவேவ்லேருந்து எடுத்த உடனே வந்துட்டு லைட்டாக சூடாக இருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட டெசர்ட் கப் வந்து செட் ஆகிருக்கும்ல, அதில் மேலே இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இருக்குது, ரொம்ப ஃபுல்லாக செட் ஆகலை, ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட் சிரப், அதை ஊற்றிக்க போகிறோம். சாக்லேட் கனாஷ் அதை மேலே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு நான் 2 டீஸ்பூன் போல் போட்டுக்கிட்டேன், அதுவே கரெக்டாக இருந்துச்சு. சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி இப்படி சாய்ச்சி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சில்லுன்னு சூப்பராக டெசர்ட் சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி லேயர்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 2 மணி நேரம் கழித்து இதை நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, இது நல்லா செட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக செட் ஆகிருக்கு. இது இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கு. பாருங்கள் இதோட லேயர்ஸ் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட அந்த ஓரியோ பிஸ்கெட் அந்த க்ரம்ஸ், அதுக்கப்புறமா நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் அந்த மிக்சர், அதுக்கப்புறமா நம்மளோட சாக்லேட்டோட மிக்சர். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா இதே அந்த லேயர்ஸே வந்து திருப்பி ஒரு ஒயிட் சாக்லேட் லேயர் அந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி நம்மளோட சாக்லேட் லேயர் போட்டால் கொஞ்சம் இது ஃபுல்லாக ரைஸ் ஆகி வந்துடும். அதே மாதிரி நல்லா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஓரியோ டெசர்ட், இன்ஸ்டன்ட் டெசர்ட், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லை இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.